டிவிஎஸ் லூகாஸ் இதில் அவருடைய திறமையை பார்த்து நிர்வாகம் கொடுக்குது. இப்போ வந்து அவருடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா, பாவனை சம்பளம் பெருசாக தெரியாது, அந்த கம்பெனி எனக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கு, இந்த பொறுப்பை நான் சிறப்பாக நிறைவேற்றி இந்த கம்பெனிக்கும் இந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கி வருமானத்தை பெருக்கி அவர்களுக்கு போனஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பார். இது வந்து ரெண்டாவது பாவனை. முதல்ல சம்பளத்துக்காக போகணும், ரெண்டாவது வந்து இந்த கம்பெனியினுடைய உயர்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது, மூன்றாவது இது தனக்கும் இல்லை கம்பெனிக்கும் இல்லை இறைவன் எனக்கு இட்ட பணி, இதை நான் சிறப்பாக நிறைவேற்றி அந்த யோகத்தை கர்மயோகத்தை பின்பற்றுவேன் என்ற பாவனையோடு செய்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து கர்மயோகம். எந்த வேலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாடு உற்சாகம் அர்ப்பணிப்பு உணர்வு கருணை இதெல்லாம் இணைத்து செய்யப்படுவதே கர்மயோகம். மூன்றாவது இந்த கர்மயோகத்திலிருந்து மூன்றாவது வந்து அகத்தவம் என்ற ராஜயோகம். ராஜா எப்படி நிர்வாகம் ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டுக்கு ராஜா தான் அப்போல்லாம் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போது ராஜாவுடைய நிர்வாகம் சிறப்பாக இருந்தால் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ராஜா எப்படி தன்னுடைய கடமையை தன்னுடைய ஆற்றலை அறிவு இந்த மக்களுக்காக பயன்படுத்துகிறாரோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறிவை ஆற்றலை வந்து பெருக்குவதற்காக ராஜயோகம் எனப்படுகின்ற அகத்தவம் மனவளக்கலையில் வந்து அதுக்குண்டான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரும். முன்னெல்லாம் வந்து நாலாம் 20-21 வருஷத்துக்கு முன்னாடி மனவளக்கலையை சேர்வதுக்கு முன்னாடி நாலாம் தவம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய இதுக்கு வரும் நான் நினச்சே பார்க்கல, எனக்கு தெரியவும் தெரியாது, தவம்னாவே நான் தெரியாது. அதுக்கு தான் பெற்றோருடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுக்கும் இந்த பக்தி யோகத்தில் வர்றதுனாலும் சரி எது வந்தாலும் சரி ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் தான் நம்ம பெற்றோர்களோ முன்னோர்களோ நினச்சிருந்தால் தான் நம்ம இந்த பாதைக்கு வர முடியும். ஏன்னா 99% பொருள் சார்ந்த வாழ்க்கை தான் போகிறோம். பொருளை சம்பாதிப்பது, அதை செலவழிப்பது, 5 புலன்களை இயக்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது துன்பத்தில் கொண்டு போய் முடியும். இதே தான் உழண்டு 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 வாழ்க்கை போகுது. ஒரு சிலர் தான் இதை தாண்டி இது மாதிரி படிப்படியாக பக்தி யோகத்திலேருந்து கர்மயோகம், கர்மயோகத்திலேருந்து ராஜயோகம். அப்போ ராஜயோகத்தில் வந்து இதில் நம்ம படிப்படியாக அதில் அட்டாங்க யோகம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே திருநாகர் சாயெல்லாம் சொல்லியிருக்காங்க. இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி, 8 யோகம், அதான் அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இயமம் என்பது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களெல்லாம் விடுவது, சோம்பேறித்தனம் இதெல்லாம் நம்ம வந்து விட்டுணும். கெட்ட பழக்கம்லாம் பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது, நேரம் தவறாமை, அதுபோல் நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும். கெட்ட பழக்கங்கள்லாம் விடுவது இயமம். நியமம் வந்து நல்ல பழக்கங்களை எல்லாம் வளர்த்துக்கொள்வது, நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்புகளை இதெல்லாம் கற்றுக்கொள்வது நியமம். அதுக்கப்புறம் ஆசனம் வச்சாங்க, சூரிய நமஸ்காரம், ஐயா தனுஷ்குடி எல்லாம் வந்து சிறப்பாக அந்த ஆசனத்திலெல்லாம் செய்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர், தொடர்ந்து செய்து வரார். இந்த 85 வயசுலேயும் அவர் தொடர்ந்து. அப்போ ஆசனங்கள் இந்த உடல் கைகளுக்கான கால்களுக்கான ஆசனம் பல்வேறு ஆசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்துட்டு வரணும். மூன்றாவது, நான்காவது பிராணாயாமம். பிராணாயாமம்னா மூச்சு சார்ந்த பயிற்சிகள். நம்ம சுவாசம் இருக்குது இல்லையா, இடதுகளை வலது பக்கம் செய்கிறது. இப்போ இடதுகளையில் இடது பக்கம் அதிகமாக சுவாசம் நடக்குதெல்லாம் நமக்கு தெரியாது, நாடி பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் தெரியும், முன்னாடி விரல் வச்சு பார்த்தா அந்த சுவாசம் எந்த பக்கம் அதிகமாக போகுதுன்னு. இடது பக்கம் அதிகமாக போச்சுன்னா அவங்க வந்து கலைகளில் சிறந்து விளங்குவாங்கன்றாங்க. வலது பக்கம் போச்சுன்னா ஆராய்ச்சி கல்வியில் சிறந்து விழுவோம். அதனால தான் திண்டுக்கரை பார்த்திங்கன்னா படிப்பு குறைவாக இருக்கும், ஆனால் விளையாட்டில் பேரும் புகழும் விளங்கிட்டாங்க.
இது மாதிரி இடகலை பின்கலைன்னு சொல்லி அதை சுவாசத்தை சீர்படுத்தி நம்மளுடைய அதன் மூலமாக நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவது, மன அமைதி பெறுவது, அதுக்கு பிராணாயாமம். அப்புறம் பிரத்யாகாரா, பிரத்யாகாரம்னா புறத்தே போகிற மனதை அகத்தே திருப்புவது. தாரணா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை தியானிப்பது, ஒரு தீபத்தையோ ஒரு புஷ்பத்தையோ இல்லை ஒரு இருதயம். நம்மளுடைய இதயத்தை கூட அப்படியே ஒரு சில இதில் சகஜமாக இருக்கும், தவணை இருக்குது, இதயத்து மேலே அப்படியே தவம் பண்ணுவாங்க, இதயத்து மேலே. இதெல்லாம் ஏதோ பொருளை குறித்து தவம் பண்ணுவது தாரணா. அப்புறம் தியானம் உயிர் மேலே பண்ணுறது, நம்மளுடைய அகத்தவம் உயிர் சக்தி மேலேயே பண்ணுறது, கடவுள் உள்கடன்னு சொன்னதெல்லாம் அந்த தத்துவம். அப்புறம் சமாதி, அந்த ஆதி நிலையோட சமமாக இரண்டரை கலக்கத்தல், அதான் முக்தி மோட்சம்லாம் சொல்கிறது முழுமை பேரெல்லாம். அப்போது எட்டு யோகங்களை வந்து அப்போல்லாம் வடிவமைச்சிருந்தாங்க. இதில் மனவளக்கலையில் ஒன்பது விதமான தியானங்களை சொல்லித்தரோம் நாங்கள். முதல்ல ஆக்கினை தவம். ஆக்கினை தவம் என்பது நம்ம புருவ மத்தியில் நினைக்கக்கூடிய உயிர் சக்தியை உணரக்கூடிய தவம். ஏன்னா நம்ம மனம் எப்பொழுதுமே புலன்கள் வழியே போய் பழகிடுச்சோம், அதனால் புலன்களை கடந்து நம்ம அந்த உயிரை உணரக்கூடிய பயிற்சி தான் ஆக்கினை தவம். அதுக்கு ஒரு குருவானவர் தொட்டு சீடனுடைய மூலாதாரம் என்படுகின்ற முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதி, அங்கே தான் உயிர் மையம். ஒவ்வொரு சக்தியும் உயிர் உயிரானது மூலாதார மையம் வச்சு இயங்குது. ரத்தம் வந்து ரத்தம் வந்து இருதயத்தை மையமாக வச்சு இயங்குது. காற்று நுரையீரலை மையமாக வச்சு இயங்குது. அப்போ மூலாதாரத்தில் இருக்கிற அந்த உயிர் சக்தியை தொட்டு சுழற்றி அந்த உயிர் சக்தியை கொண்டு வந்து புருவமதியில் வைக்கிறாங்க. இது மாதிரி தீட்சை, ஸ்பரிச தீட்சை முதல்ல சொல்கிறது, தொட்டு உணர்த்துவது. இதை வந்து உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை அடைகாப்பது. ஒரு கோழி முட்டையை அந்த தாய் கோழியானது ஒரு குறிப்பிட்ட நாள் அடைகாத்து அந்த குறிப்பிட்ட இது வந்தவுடனே உள்ளேருந்து அழகாக உயிர், அதுக்கு முன்னாடி அது ஆம்லேட்டாக மாறிடுது. அது நடுவில் நிறைய பேர் ஆம்லேட்டாக மாற்றிடுறாங்க, ஆனால் தாய்க்கோழி வந்து அதை அடைகாத்து அதுக்குள்ளே ஒரு உயிரை கொண்டு வந்துடுது. அது வந்து எப்படி அந்த தாயினுடைய ஆற்றல் அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கருவுக்கு போச்சோ அதை வந்து ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து வைக்கும்போது பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறதெல்லாம் அதுக்கு தான், இங்கே நல்லா அழுத்தம் பெற்று உணரணும். அங்கே வந்து பிட்யூட்டரி கிளாண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த கிளாண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மன அமைதி கிடைக்கும். இயற்கையாக பெண்களுக்கு தான் இயற்கையிலே அதுதான் பூமாதேவி, அப்படியெல்லாம் பெண்களை வந்து நம்ம பொறுமையின் சிகரம். ஆண்கள் உணர்ச்சி பெற்றுருவாங்க, பெண்கள் பொறுத்து அந்த குடும்பத்தை நல்வழி கொண்டு வருவாங்க. இதில் ஒரு சிலர் விதி வழக்கு பத்திரகாளியாகவும் ஒரு சிலர் இருக்காங்க, அது அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு. அப்போ அந்த உயிரை நினைக்கிறது ஃபஸ்ட்டு ஆக்கினை தவம். ஐந்து புலன்கள் போ, அதனால தான் வந்து இப்போது ஐந்து குதிரை பூட்டிய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஐந்து குதிரை என்பது ஐந்து புலன்கள், அந்த கடிவாளம் என்பது மனம், அந்த சாரதி என்பவர் அறிவு, அதை உட்கார்ந்து ஓட்டக்கூடிய தேர் என்பது இந்த உடல். இந்த இதில் தத்துவத்தில் பார்க்கணும் அதை. நம்ம அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அதிலேயே விட்டுடுறோம். அது கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி, அதனால தான் ஐந்து தலை நாகெல்லாம் வச்சாங்க. யாரும் ஐந்து தலை நாங்கள் பார்த்துக்க மாட்டேங்க. ஐந்து புலன்களை அடக்கி இருந்தால் கருமாறி எப்படி அமைதியாக இருக்காங்களோ அதுபோல் நீங்களும் அமைதி பெறலாம். கருமாறி, கருவை மாற்றி வைப்பது, அதுபோல் நம்மளுடைய உயிர் சக்தியை கொண்டு வந்து குருவானவர் இங்கே வைக்கிறாங்க. இங்கே வைக்க வைக்க இந்த ஐந்து புலன்கள் போகக்கூடிய மனம் படிப்படியாக இங்கே உயிரை நினைக்குது. ஆக ஃபஸ்ட்டு வந்து ஆக்கினை தவம், அதுக்கப்புறம் சாந்தி தவம் திருப்ப கொண்டு வந்து. ஏன்னா இங்கே இருக்கிறதுனால நம்ம இல்லற வாழ்க்கை முன்னெல்லாம் வந்து தவம் கற்றுக்கிட்டு நான் வீட்டு விட்டு போயிடறேன்னு போனவங்க இருக்காங்க. அப்புறம் தவத்தினால வந்து தன்னுடைய மனநிலை இது பித்தம் பிடிச்சி போயிட்டு தான் யாருன்னு தெரியாமல் தவத்தில் வந்து ப்ராப்பராக குருவின் மூலமாக கற்றுக்கணும். ஏதோ புக்கை பார்த்து இதெல்லாம் கற்றுக்கூடாது. அதனால் தெரியாமல் வீட்டை விட்டு போனவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு சிலர் தவத்து மேலே இருக்கிற. இங்கே வந்து மனவளக்கலையில் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்துக்கிறதுக்கு தான் தவம் இருக்கணும். தவிர தவத்துக்காக குடும்பத்தை விட்டு போனால் அப்படியே பட தவத்தை நீ கற்றுக்க தேவையில்லை. ஒரு சில இதில் பார்க்குறோம் நம்ம குடும்பத்தை விட்டு ரெண்டு பெண்கள் கோயம்புத்தூரில்
ஒரு மார்க்கம், அதை நம்ம சொல்ல தேவையில்லை. அதில் போய் இணைஞ்சிட்டாங்க, வீட்டுக்கே வரமாட்டேன்ட்டாங்க, அவங்க பெற்றோர்கள் கதறாங்க. ரெண்டு பெண்ணு பெற்றேன், ரெண்டுமே போய் சேர்ந்துடுச்சு, இப்போ உருவத்தை மாற்றிச்சு, பேரை மாற்றிச்சு. அப்படியெல்லாம் யோகத்தை கற்றுக்கொண்டு யாரும் வந்து அப்போ இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இல்லற தர்மத்தை பின்பற்றியும் நம்ம சிறப்பாக ஞானத்தை பெறலாம். அப்போது அதுக்காக சாந்தி யோகம், அந்த ஆக்கினையில் இருக்கிற ஆற்றலை கொண்டு வந்து மூலாதாரத்தை திருப்பி இறக்கி வச்சிட்றாங்க. அதை வாரத்துக்கு ஒரு முறை சாந்தி யோகம் பண்ண நமக்கு தவக்கணல் சமப்படுத்தப்படும். மூன்றாவதாக துரியதவம், மனிதனுக்கு ஆறு அறிவு, அந்த ஆறாவது அறிவு சிறப்பாக செயல்படும், சிந்திக்கிற ஆற்றல். அந்த காலத்தில் மனிதன் காட்டில் வாழ்ந்தான், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், வேட்டையாடி தான் அன்றைக்கி வாழ்க்கை. அடுத்த மனிதன் காட்டை அடித்து நாட்டை காட்டினான், கிராமங்கள்லாம் வந்தது. அடுத்த மனிதன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான், தங்க சுரங்கம், பெட்ரோலியம், இரும்பு, வெள்ளி, வைரம்லாம். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், விமானத்தை பறக்க விட்டான். இன்று மனிதன் விண்ணிலாவில் இடத்தை தேடினான், நிலாவுக்கெல்லாம் போயிட்டாங்க. நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான். ஏழு உலகை மனிதன் ஆளக்கூடிய அளவுக்கு அவனுடைய சிந்தனை சக்தி ஆற்றல் இருக்குது. நாங்கள் நம்ம நாலு பேரை சமாளிக்கிறதுக்கே முடியலையே, ஏழு உலகை எப்படின்னா அப்படி இயற்கை அந்த வல்லமையை கொடுத்துருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்ட, ஆனால் நான் அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்துறதில்லை. யார் ஒருத்தர் அதெல்லாம் பின்பற்றுறாங்களோ, இந்த தவங்கள்லாம் செஞ்சு தன்னுடைய அறிவை பெருக்கிறாங்களோ ஆளலாம். இப்போ பெண்கள் எத்தனை பேர் வந்து நாட்டு இந்திரா காந்தி முதல் நாட்டையே ஆண்டாங்க இல்லையா, இன்னைக்கு குடும்பத்தையே குடும்பத்தையே ஆள முடியலன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறோம். அவங்க ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த இந்திரா, இவங்க ஜெயலலிதா, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் அதை நம்ம கொண்டு வரதில்லை. அப்போ ஆறாவது அறிவு சிறப்பாக செயல்படுறதுக்கு துரியதவம் சொல்லித்தரேன். அப்புறம் பஞ்சேந்திர தவம், அறிவு புலன்கள் வழியே போகுது. இப்போ டீ கொடுத்தாரு, இந்த சுவையில் வாங்கிடுது. ஆ, டீ நல்லா இருக்குது, எந்த கடையில் வாங்கியிருந்தாங்க, ஏலக்காய் வாசனை வருதுன்னு மூக்குக்கு, புரியுதுங்களா? இந்த ஐந்து உணர்வுலேயே மயங்கிடுது. ஆனால் நாம் வந்து இந்த ஐந்து உணர்வை அறிவின் சொல்படி இயக்கணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, சரி, உங்களுக்கு முன்னாடி பிடிச்சிடுறேன். இப்போது இப்படி நடந்து போகிறீங்க, முனையில் வந்து ஒருத்தர் மசால் வடை போடுறாங்க சூடாக, உடனே நம்ம மனம் என்ன சொல்லும், ரெண்டு வாங்கி உள்ளே தள்ளலாம். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து மசால் வடை, நான்லாம் எங்கள் ஊரில் ஒரு அம்மா அஞ்சு பீஸாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மசால் வடை. அப்போத்துலேருந்து பழகிட்டேன் நான், போய் ரெண்டு வடையை வாங்கி சாப்பிட்றேன். ஏன்னா அந்த ருசி எனக்கு நாக்கில் அப்படியே பதிஞ்சிருக்கு, மனம் டக்குன்னு இழுத்துடுச்சு. இப்போ இந்த தவம் கற்றுக்கின பிறகு நான் அதே பக்கம் நடக்கிறேன். இப்போ என் அறிவு சொல்லுது, அது எண்ணெய் நேத்திக்கு சுட்ட எண்ணெயாக இருக்குமா, ஈ எல்லாம் மிக்குமா அந்த வடையை, பக்கத்தில் சாக்கடை தண்ணி போகுது, சுகாதாரமாக இல்லையே, இப்போ வேண்டாம் அப்படின்னு அறிவு இழுத்துடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உடனே போய் ரெண்டு வடை வாங்கி உள்ளே போட்டால் மனம் போன போக்கு தான். அதனால தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னது எதுக்காக, அறிவு பயப்படி நம்ம மனம் இயங்கணும். அதுக்கு பஞ்சேந்திரிய தவம், ஐந்து புலன்கள் மேலே தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காத்து, இதுதான் பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியங்கள் சொல். அதை வந்து அறிவின் வயப்படி ஏற்றுவதற்கு பஞ்சேந்திரிய தவம். அப்புறம் பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சபூதங்கள்லேருந்து பாதுகாப்பு பெற்று நவக்கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்களை வாழ்க்கை வளங்களாக, முன்னெல்லாம் சூரியன்கிட்ட குழந்தைய திரும்ப காட்டுங்க, இளம் சூரியன் காலையில் உதிக்கின்ற, எதுக்காக காட்ட சொன்னாங்க, ஏதோ எங்கள் மாமியார் சொல்லிச்சு, எங்கள் அம்மா சொன்னாங்க காட்டுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்கள் எலும்புக்கு, அந்த குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு பயன்படும், அதுக்காக தான் காட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்து நிலாவில் அந்த நிலவனுடைய குளிர்ச்சியெல்லாம் பார்க்க சொன்னாங்க. அப்போ ஆயா வடை சுடுதுன்னு கூட சொன்னாங்க, நிலாச்சோறுலாம் இப்போல்லாம் எந்த தாயும் போய் நிலாச்சோறு ஊட்டினதாகவும் தெரில,
இவங்க தான் தொடரில் மூழ்கி கிடக்கிறாங்களே. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர் தொடர் தொடர்னு போட்டு நாடகத்தை போட்டு பெண்களை அடிமைப்படுத்திட்டாங்க. அப்போது அந்த இயற்கை வளங்களை வாழ்க்கையில் நவகிரகங்கள்லேருந்து வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அந்த ஒம்பது கிரகங்களும் என்னை நன்மையே செய்யணும் அப்படின்னு நம்ம பாடல்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் பஞ்சபூத நவரத்தில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்கள் கோள்களை நினைத்து தவம் பண்ணக்கூடிய ஒரு தவம், அற்புதமான தவம் பஞ்சபூத நவர தவம் ஐந்தாவதா. அதுக்கப்புறம் ஆறாவது வந்து ஒம்பது மைய தவம். நம்ம ஊரில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அநாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் துவாதசாங்கம் அதுபோல் ஒம்பது மையம் சுத்தவெளி ஒம்பது மையங்களில் தவம் பண்ணி அதனுடைய ஆற்றலை பெறுவது ஒம்பது மைய தவம். அப்புறம் நித்தியானந்த தவம், நித்திய ஆனந்தம் இருக்கிறதுக்காக நம்ம உள்ள சக்தியை பரவ விடுறது. அப்புறம் இறைநிலை தவம் போன்ற ஒன்பது தவங்களை கற்றுக் கொடுத்து அதனுடைய ராஜயோகத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு பயிற்சிகள் இருக்குது. இது குரு மூலமாக தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. இந்த ராஜயோகத்துக்கு ஒரு குருவானவர் ஒரு பயிற்சி முறைகளை கொண்டு தான் கொடுக்க முடியும். அது பண்ண பண்ண நம்ம எப்படி ராஜா உயர்வான நிலையை பெற்றிருக்காரோ நம்ம ஒவ்வொருத்தரும் ராஜயோகத்தின் மூலம். அடுத்தது ஞான யோகம், அதான் இறுதி. எப்படி வந்து ஒரு காய் பழுத்த நிலைக்கு வந்த உடனே அந்த பழுத்த பழமானது மற்றவர்களுக்கு சுவையாக கொடுத்து அது அப்படியே அந்த விதையை திரும்ப மண்ணில் போட்டிங்கன்னா திருப்பி முளைத்து இந்த சமுதாயத்துக்கு வருடந்தோறும் பல்வேறு ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுத்து பயன்பெறுதோ அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு தோன்றாற்றுவது அதுதான் மகான்கள் ஆதிசக்கரர் வள்ளலார் தாயுமானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ஔவையார் வேதாத்திரி மகரிஷன் எல்லாம் வந்து அவங்க வாழ்வில் அந்த ஞான யோகத்தை பெற்று அதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அவங்க பெற்றவங்க அவங்களோட வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய அவசியம். அவர்களெல்லாம் கற்றுக் கொடுத்ததே வாழையடி வாழையாக மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஞானத்தை பெற வேண்டும், அதுதான் ஞான யோகம். அப்போது இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்வது தான் கற்ற கல்வியை இந்த மூன்று யோகத்தில் நம்ம பெற்ற அனுபவத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்வது, அதாவது தொண்டு. தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினைகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஞான யோகத்தை ஒவ்வொருத்தரும் இந்த மூன்று யோகங்களை படிப்படியாக நம்ம செய்து ஞான யோகத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றி மற்றவர்களும் வாழ்க்கையில் இதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும் அதுக்கு தான் யோக பயிற்சிகளை. உடலில் நோய் இருக்கக்கூடாது, மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்திக்கூடாது. இந்த மூன்று துன்பங்களை எதிர்கொண்டு உடலுக்கும் உயிருக்கும் இனிமையாகவும் உயிருக்கும் மனதிற்கு இனிமையாகவும் தனக்கும் பிறருக்கு இனிமையாகவும் தனக்கும் சமுதாயத்துக்கு இனிமையாகவும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ ஞான யோகத்தில் தான் நமக்கு பல்வேறு நிலைகள் நான்கு மறைகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, பிரஞ்ஞானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம், இதெல்லாம் மகா வாக்கியம். மகான்னா உன்னதமான மேன்மையான மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். அப்போது அந்த ஞான யோகத்துக்காக தான் இந்த மாதிரி விபு வித்யாபீடம்லாம் எதுக்கு, இவங்க எதுக்காக பல்வேறு அடும்பாட்டுப்பட்ட நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாடங்களில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சத்சங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுத்துட்டா அவங்க மூலமாக மக்கள் மேன்மையடைவார்கள் அப்படி நோக்கத்தில் தான். அந்த வகையில் இதற்கு எங்களுக்கு வாய்ப்பு மனவளக்கலையில் எப்போவுமே ஒரு நாள் இந்த ஆசிரியர்களுக்கு தனுஷ்கோடி கூட கடைசியாக யோக பயிற்சிகள்லாம் செய்ய கட்டிருக்காரு. அந்த வகையில் நாளைக்கு கூட எங்கள் இதில் வந்து விஜயலட்சுமி அம்மா வந்து காயகல்ப தத்துவம் என்ற இதில் பேச இருக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விபு வித்யாபீட நிர்வாகிகள் அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும்
செங்குன்றம் மனவளக்கல மன்றார்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஆசியோடு நீங்கள் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் சிறந்த மெய்ஞானத்தோடு வாழ்க்கையில் 16 செல்வங்களாகிய இறைவுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை என்ற 16 செல்வங்களையும் சிறப்பாக பெற்று வாழ்வாக வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் சிறப்பு சேர்க்கின்ற வாழ்த்தி வாய்ப்பளித்த தவ திரு பாலகிருஷ்ணன் சுவாமிகள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.